விக்னேஸ்வரா எப்பவும் போல எங்க கூடவே இருந்து எங்களுக்கு ஒரு நல்ல ஆசியை வழங்கப்பா டேய் வந்துட்ட முதலாளி என் காரை ரெடி பண்ணிட்டீங்களா அடுத்த வாரம் சோழாவரம் ரேஸ்க்கு நான் போக போறேன் ஏன் முதலாளி பாக்குறதுக்கா பங்கெடுத்துக்கிறதுக்கா புரியலையா அங்க ஆக்சிடென்ட் ஆன காரெல்லாம் ஆக்சல அனுப்பிட்டு வர்றதுக்கு ஐயா ஐடியா பண்ணி இருக்காரு நக்கலா டேய் உங்களை பத்தி என்னென்ன சொன்னான் தெரியுங்களா சொல்லுங்களேண்டா பச்சை சொல்றான் அவங்க செட்டுக்கு சீசனால பார்த்தா வருவாங்களாம் ஆனா இங்க முத்தனை செட்டுக்கு சாராய கடை சாரங்க கற்பழிப்பு கமலக்கண்ண இப்படி சோமாரிகளும் பேமாரிகளும் தான் கார்களை கொண்டு வருவாங்க அப்படியா சொன்னான் அந்த பேமானி லேடி டாக்டர் லலிதா அம்மாவோட காரை ரிப்பேர் பண்ணிட்டியா சாயந்தரம் டெலிவரி கொடுக்கணும் முடிஞ்சிருச்சுங்க பின்னாடிதான் ரொம்ப இறங்கிருக்கு சாக்க பிசரை மாத்தணும் டேய் அம்மாவை கேட்காம பின்னால கைய வைக்க கூடாது புது கஸ்டமர் போல இருக்குது விடப்படாதுப்பா வணக்கம்மா உங்களுக்கும் வணக்கம்மா பச்சை இல்லீங்களா பச்சைங்களா அவரு பச்சை எங்க முதலாளிதான் பச்சை அவரு நீலங்கர வரைக்கும் போயிருக்காரு கார்ல கொஞ்சம் ரிப்பேர் கீய போட்டாலும் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது பின்னால புகை அடிக்குது புகை அடிக்குதுங்களா கருப்பா அடிக்குதுங்களா வெள்ளை அடிக்குதுங்களா கருப்பும் வெள்ளையும் கலந்து அடிக்குது கம்ப்ளீட்டா பாத்துருங்க டேய் புடுங்க தர என்னடா இது ரைட் சைடு ஹெட்லைட் இறங்கி இருக்குது ரப்பர் பேடிங் கொடுத்து மூணு ஸ்க்ரூ ஏத்தினா சரியாயிரும் முதலாளி என்னங்க அடியில இப்படி லீக் ஆயிருக்குது ஆயில் எல்லாத்தையும் பார்த்துட்டு வீட்டுக்கு பில் அனுப்புங்க பணம் கொடுக்கறேன் பணமாங்க முக்கியம் எங்க வேலை திருப்தி ஆதிச்சுனா சொல்லி அனுப்புங்க நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து நல்லபடியா பண்ணி கொடுக்கறோம் வரேன் விலாசம் நாமணி எக்கோ நான் வரவா டேய் அதுகிட்ட என்னடா சில்மிஷம் என்னது நம்ம ஜெயா காராச்ச டேய் ஆந்திரால ஓன வண்டி எப்படி ஆடி போயிருக்குது பாத்தியா நிறுத்துடா நிறுத்துடா வண்டி என்ற படவா ராஸ்கோல் முள்ள மாதிரி முத்து என் கஸ்டமரை மடக்கி அவ காரை ஓஷட்டுக்கு தள்ளிட்டு போறியா கஸ்டமரோட கார் என்னடா நினைச்சா நாங்க கஸ்டமரே தள்ளிட்டு போயிடுவோம் இம்சைங்களா சாயந்தரான சாராய கடை பக்கம் சாயறீங்களே தவிர தொழில ஏதாவது அக்கறை இருக்குதா அவன பாரு கேனத்தனமா இருந்தாலும் வியாபாரத்துல கரெக்டா இருக்கிறான் ஆமாங்க என்ன ஆமாங்க இல்லீங்க முன்னாடி இங்க பாருங்க யாராவ புதுசா ஆட்டோ வர்க்ஸ் ஆரம்பிச்சிருக்கிறான் என்ன இருந்தா உங்களை மாமா வாங்கி தருங்க என்னடே மாயாவ மாமா ஆக்கிட்டியா உன்னை என்ன ஆக்கிரம் பாரு உனக்கு போட்டு என்ன வெறும் மாமா வாக்கின ஒன்னா யார பார்த்த மாமா பையங்கிற நீதான் டாஃபர் மாமா 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 டாஃபர் டாஃபர் டவுன் டவுன் மாமா
போகாதே போகாதே என்னவனே போனா உள்ளதும் போயிடும் என்னவனே வாடகை டிரஸ் என்ன வளர்ற மகனே சாக்கடையில் விழுவது தப்பில்லை விழுந்த பின்னும் அதிலேயே இருப்பேன் என்று அடம்பிடிக்கிறாயே அதுதான் தப்பு அறிவு கட்டவன உன் அறிவுரை கேட்க வந்தேன் பரதேசி போயில தெருவுல படுத்திருந்தாலும் உனக்கு தெனாவட்டு போல இல்ல எவனை பார்த்து தெருவுல நிக்கிறவங்கிற மீனக்கினியாம்பாளையம் ஜமீன் கேள்விப்பட்டிருக்கிறியா அந்த மீனக்கினியாம்பாளையம் ஜமீன்தார் வேற யாரும் இல்ல நான் தான் நீ யாவது இத்தனை உண்டு மாருதி கார்ல வந்த நான் சைதன்ய ரதத்திலேயே வந்தவே ரதம் என்னாச்சு அரசாங்கம் புடிஞ்சு விட்டுருச்சா அரசாங்கம் புடிஞ்சிருந்தா தான் தியாகி ஆயிருப்பனே எல்லாத்தையும் இவகிட்ட விட்டுட்டு இப்ப நான் ரோகி ஆயிட்டேன் சரி சரி சில்லற ஒரு 200 ரூபாய் கொடுத்துட்டு போ 200 ரூபாய் உனக்கு சில்லறையா தெரியுதா நம்பர் ஐயா நீ ஜமீன்தார் தான் யோ உள்ள நான் போயிட்டு வந்து உனக்கு போடுறேன் வரும்போது கொடுத்துட்டு போறியா நீ திரும்பி வரும்போது எல்லாத்தையும் உங்ககிட்ட ஒரு வீட்டுல விட போறேன் டார்லிங் ஹாப்பி பர்த்டே டு யூ இன்று போல் என்றும் வாழ்க என் குல தெய்வமே என்னங்க இது வெறும் பூச்செண்டு மட்டும்தானா இத வெறும் பூச்செண்டு நினைச்சியா கற்பக விருட்சம் இதை குலுக்கி பா ஆமா நீங்களே குலுக்கி காட்டுங்க நானா குலுக்குறேன் குலுக்கி காட்டறேன் பா தங்க காசு என்னங்க இன்னும் கொஞ்சம் குலுக்குங்க எவ்வளவு குலுக்கினாலும் அவ்வளவு தாமா வரும் டார்லிங் எக்கோ எக்கோவா எக்கோ முத்து வந்திருக்கான் நான் வேலை செஞ்சிட்டு இருக்கேன்னு சொல்லி அனுப்பி வை ஐயோ அவன் அனுப்பிச்சிராத அவன் இங்க வரட்டும் இங்க வந்து நாசமா போய் என் மெக்கானிக் ஷாப்ல என் கீழ அவன் வேலை செய்யணும் நான் பின்பக்கமா போயிடுறேன் போறீங்களா ராத்திரிக்கு வர்றேன் அதுக்குள்ள அவங்க பேந்து எல்லாத்தையும் உருவிடு பொல்லாதவ ஹலோ ஜெயா வாங்க விஷ் யூ many happy returns of the day thank you என்ன ஓம் பர்த்டே இவ்வளவு டல் அடிக்குது ஒரு பார்ட்டி பாட்டு ஆட்டம் பாட்டம் எதையுமே காணுமே ஏ நீங்க பாட மாட்டீங்களா இந்த இளவரசன் பாட வேண்டும் என்றால் இந்த மாடப்புற ஆட வேண்டும் வசந்த முல்லை போலே வந்து அசைந்து ஆடும் வெண்புறாவே மாயமெல்லாம் நான் அறிவேனே வா வா ஓடி வா போதுமா சபாஷ் சரியான ஆட்டம் வெறும் பாராட்டு மட்டும்தானா பரிசு இல்லையா ஏன் கிடையாது நவ்மணி மாமோய் பா சைடுல சொரிய வச்சிருக்கிறத வெளியேடு எப்படி நீங்களுமா செண்டு நீங்களுமா அப்ப இன்னொருத்த செண்டு கொடுத்தானா அவரு கொடுத்தாரு அவருண்ணா அவர்தான் பச்சை அவன் கிடக்கிறான் எச்ச அவரத குலுக்கினா தங்க கசா கொட்டுச்சு இது அதை விட பிரம்மாண்டமா இருக்கும் குலுக்கி பாரு நீங்களே குலுக்குங்க சரி வைரமா பின்ன என்ன வேர்க்கல்லையா Thank you, darling. ஏன் ஜெயா அப்ப தேங்க்ஸ் தானா வேற ஒண்ணும் கிடையாத மூணு நாளைக்கு மூணு நாளைக்கா நவமணி இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கிறியா மாமோ ஏ புழுக்க எங்க ஷெட்ல இருந்து திருடி கொண்டாந்து இங்க வேலை செய்யறியா அது எங்களுதுங்க உங்களுக்கு எதிராக இவ்வளவு பெரிய சாமான் நீங்க தான் இத்துருண்டா வச்சுக்கிட்டு வேலை செய்யறீங்களா எனக்கு தெரியாதா அது எங்க முதலாளி சாமாங்க முதலாளியா அவனுக்கு முதலே கிடையாது அவன் என்னடா முதலாளி வாட்ச் மேண்டா ஏய் பச்சை யாரா பச்சை ஏய் அல்ப யார பார்த்து முதல் இல்லாதவன்னு சொல்ற சில்றைய கொடுத்து சாமான் வாங்கி இருக்கறடா குடுடா குடுடா பிச்சக்கார பயன் திருட்டு சாமான வச்சு வேலை செய்யற கம்மநாட்டி நீ யார பார்த்து கம்மநாட்டிங்கற நீ என்ன பெரிய புடிங்கி புருஷோட்டமனா இல்ல ஆட்டி ஆட்டமா இல்ல நீயா பெத்த ஏ ஜெயாடா நீயா வளர்த்த ஏன் ஜெயா காரெல்லாம் சௌக்கியமா ஏன் செட்டானே வந்த காரை கொண்டு போய் அங்க வச்சு வேலை செய்யற செட்ல வச்சு வேலை செய்யற மூஞ்ச பாரு
ஏண்டா கெஞ்சற பாப்பாவோட வண்டியை நான் தான்டா வேலை செய்ய போறேன் நீதான்டா கெஞ்சணும் நான் கொஞ்சுவேன் நான் தான் பாப்பாவோட காரை வேலை செய்ய போறேன் நான் தான்டா வேலை செய்ய போறேன் நான் தான் செய்ய போறேன் நான் தான் வேலை செய்ய போறேன் நான் தான் நான் தான் நான் தான் நான் தான் நான் தான் ஓ ரெண்டு பேருமே வேலை செய்ங்க எப்படி நீங்க முன்னால செய்ங்க அவரை பின்னால செய்யட்டும் ஜெயா அந்த பின்பக்கத்தை எங்கட்ட கொடுத்துறேன் சஸ்பென்ஷன் வர்க்க தான் சீக்கிரமா முடிச்சிரலாம் பெனாதி பைய நீ எப்பவும் பேக்வேர்ட் தான் செஞ்சிட்டு போ ஆஹா நீங்க முன்னால என்ன கலட்றீங்கங்கறத நான் பாத்துறேன் கலட்டி தாண்டா வேலை செய்யணும் கலண்டா பையல என்ன நவமணி ஏங்க இத்தனை நாள் வரல நீங்க வரலன்னு எக்கோ ரொம்ப கோவமா இருக்காங்க அவ கோவத்தை கொஞ்சி கொஞ்சி குறைச்சிடுவேன் போட்டோம் இன்னைக்கு வீட்ல என்ன டிபன் எல்லாம் நம்ம ஐட்டம் தான் நவதானி அடைக்கு பக்க பலமா நவரத்ன குருமா நவமணி அம்மா கிட்ட நீ எத்தனை வருஷமா வேலை செய்ற 9 வருஷமா ஐயோ ஏங்க கேக்குறீங்க என்ன கூட்டிட்டு போய் வீட்டோட வச்சுக்க போறீங்களா கொன்னு போடுவேன் பாக்குறவங்க என்ன தப்பா நினைப்பாங்கடா ஜெயா டார்லிங் ஜெயா நான் உங்க மேல கோவமா இருக்க கோவத்துல நீ அழகா தான் இருக்கற நடையா இது நடையா அழகா மார்வாடி கடையில இருந்து பணம் புரட்டினேன் என்ன பட்ட பகல்ல போலீஸ் ரைடா நான் பின்பக்கமா ஓடிடுறேன் பாதி ராத்திரில பனிக்குள்ளா மாட்டிக்கிட்டு பால்கனிக்கு அடியில வந்து நின்னுகிட்டு பிளாக் பிளாக்னு ரெண்டு வாட்டி சவுண்ட் கொடுப்பேன் நீ வந்து கதவை திறந்துரு பார்த்தமா நவமணி எக்கோ இந்த பணத்தை கொண்டு போய் பத்திரமா போய் சரி எக்கோ ஜெயா ஜெயா நம்ம பணக்கி பின்தானே ஒளிஞ்சிட்டீங்க அடி பாவி என்ன பார்த்தா இப்படி சொல்ற என்ன இது சூட்கேஸ்ல கருவாரா ச்சே சூட்கேஸ்ல கருவாடு கொண்டு வருவாங்க தின்னி பயல படா தரந்து பா இவ்ளோ பணமா இவ்ளோ பணம் உங்களுக்கு ஏதுங்க நீ உன் தொழில அபிவிருத்தி பண்ணணும்னு சொன்னி இல்ல அதனால என் செட்ட அடகு வச்சு நம்ம பணம் முதல் போனியா இருக்கணும்னு கொண்டாந்துட்டேன் உங்களுக்கு தான் எவ்வளவு பேருது மனசு இது என்னது போலீஸ் விஷயம் மாதிரி இருக்கு இங்கேயும் போலீஸ் ரைட் இருக்கா இந்த பாரு இதெல்லாம் நிம்மதியா செய்ய வேண்டிய விஷயம் அறிவரியில என்னால முடியாது போலீஸ் வந்து போன பிற்பாடு எனக்கு போன் பண்ணு நான் வரேன் ஏய் முத்து காது கேக்கல முண்டா ஏந்திரச்சு வாய ஏய் பச்ச ஒண்ணேண்டா என்ன ஜெயா என்ன ஜெயா ஷட் அப் உங்க ரெண்டு பேர் ஷெட்டோ இப்ப எனக்கு சொந்தம் நீங்க ரெண்டு பேரும் என்கிட்ட வேலை பாக்குற சாதாரண மெக்கானிக் மரியாதையா முதலாளி அம்மான்னு கூப்பிடணும் இல்ல உங்க சீட்டு கிழிஞ்சிரும் ஆமா சரி முதலாளி அம்மா டேய் முத்து நீயே என் காரை தொடச்சு ரேடியேட்டர்ல தண்ணி ஊத்தி பெட்ரோல் போட்டு வை காரக்குடி சீனா தானா கல்கத்தாவில இருந்து வராரு ஏர்போர்ட்டுக்கு போகணும் ஏன் பச்சை இங்க இருக்கிறவங்களுக்கு போனா போகுதுன்னு பாத்ரூம் கட்டி கொடுத்தா என்ன அசிங்கம் பண்ணி வச்சிருக்கீங்க நீ போய் ஃபினைல் போட்டு சுத்தமா கழுவி வை நவமணி இன்னைக்கு என்ன தேதி 8ஆம் தேதிக்கு அடுத்த தேதி 9ஆ ஐயோ இன்னைக்கு தான கோயம்புத்தூர் கவுண்டர் வரேன்னு சொல்லிருந்தாரு அவர் வேற வந்துட்டார்னா கோயம்புத்தூருக்கும் காரக்குடிக்கும் கிளாஷ் ஆயிடுமே உடனே ட்ரங்கர் போட்டு கவுண்டரை நிறுத்திடுவோம் சபாஷ் சேலை பார்த்துட்டு நிக்காம வேலைய கவனிங்க அடச்சி மூதேவி நீ இருக்கிற லட்சணத்துல